அர்ஜுன், நீ என்ன யோசிக்கிற? எதை பத்தி? இன்னைக்கு மழை வருமா இல்லையானுதான். ஆள பாரு, இவ்வளவு தூரம் நான் போனுமே உனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல? அதான் அத்த மாமா சொல்லிட்டாங்கல்ல. அவங்க சொல்றது இருக்கட்டும். நாளையில இருந்து நீ புது கம்பெனியை மேனேஜ் பண்ண போற. நான் ட்ரைனிங் போயிட்டா அப்புறம் நம்ம மீட் பண்ற டைமே ரொம்ப கம்மி ஆயிடுமே. அததான் நானும் யோசிக்கிறேன். நான் இங்க இருந்து அங்க போறதுக்கு 2 hours மேல ஆயிடும். நான் போயிட்டு வர்றதுக்கே டைம் சரியா இருக்கும். நம்ம சரியா பாத்துக்கவும் முடியாது, பேசிக்கவும் முடியாது. அதை நினைச்சா உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ராகினி. ஏற்கனவே உன் கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இப்ப இது வேற. நீயும் இங்க இருக்க முடியாது, போய்தான் ஆகணும். லீவ் டைம்ல நீங்க வந்தா கூட என்னால வீட்ல இருக்க முடியுமான்னு தெரியல. புரியுது ராகினி, ஆனா ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி போட்டிருக்காங்க? நம்ம வேணுங்கிற இடத்துல கேட்டு வாங்கிக்க முடியாதா? தெரியலையே. சரி, அப்ப நான் நேரா ஹாஸ்பிட்டலே போய் விசாரிக்கிறேன். அவங்களால சேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேக்குறேன். அப்படி கொடுப்பாங்களா? எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பாப்போம். சரியா? அம்மா அப்பா நினைச்சா முடியும். பெரிய ஆளுங்கிட்ட யாட்டியாச்சும் பேசி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லலாம். ஆனா அம்மாதான் பரவாயில்ல போன்னு சொல்றாங்களே. முதல்ல அந்த மெயில் எனக்கு சென்ட் பண்ணு, நான் போய் கேட்டுட்டு வரேன். அப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சார், அப்ப நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமாயா, அங்க போய் விசாரிச்சு தான் வரேன். மினிஸ்டர் கிட்ட சொல்லி ராகினியா அரக்கோணம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் போட சொன்னதே தமிழ் தான். ஐயோ, அப்ப இந்த கம்பெனி வீடு எல்லாத்தையும் விட்டு போறீங்களா? போக கூடாதுன்னு இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். நான் கீழே விடற மாதிரி நடிக்கிறேன், நீ அடிபடாம பிடிச்சுக்கோ. அடிப்பட்ட மாதிரி ஒரு கட்டு போட்டா போதும், என்ன புது கம்பெனிக்கு அனுப்ப மாட்டாங்க. சார், எக்கு தப்ப ஏதாவது நடந்துட்டா என்னங்க சார் பண்றது? ஒழுங்கா புடி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விட்ட கொன்றுவேன். சரி சார். மாப்பிள்ள,